வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது மூளையை வந்து ஆக்டிவேட் செய்கிறத பற்றி தான் இந்த சின்ன ஒரு பதிவு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வீட்டில் சாமி கும்பிடும்போதும் உங்கள் அம்மா சாமி கும்பிடும்போதும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க வலது கையில் சூடத்தட்டையும் இடது கையில் பில்லையும் வச்சுருப்பாங்க. அவங்க சூடத்தை காட்டுறதுக்கு முன்னாடி ஊதுபத்தியை காட்டும் போதும் சரி, அதுக்கடுத்து சூடத்தை காட்டும் போதும் சரி, இடது கையில் இருக்கிற பெல்லையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்மளுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளை அதனுடைய நரம்புகள் செயல்திறன் அதிகமாகும் அப்படின்றது ஒரு சயின்ஸ். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சூடத்தட்டை ஒரு ரவுண்டு காமிச்சிடும், ஒரு 3 ரவுண்டு காமிச்சிட்டு அது கீழே வச்சுட்டு அதுக்கடுத்து பெல் எடுத்து அடிப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க குட்டி பசங்கள்கிட்ட பெல்லை கொடுத்து அவங்க அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்களை நம்ம மறந்ததுனால தான் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து இப்போ இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடது பக்கத்தில் உள்ள மூளை வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது உங்களோட திங்கிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவரையும் டுடேஸ் கோல்ட் ரேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு ஒரு கோல்ட் ரேட் என்னன்றது நீங்கள் இதில் பார்த்துருங்க. தேங்க்யூ.